பாசத்திற்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முகநூல் நண்பர்களே தோழர்களே வர்க்க ஒடுக்குமுறை ஆணாதிக்க சமூகம் மத அடிப்படைவாதத்திற்கு எதிராக பெண்கள் என்ற தலைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு முகநூலில் மூன்று தலைவர்கள் பேசிய உரை தமிழிலே நான் இப்பொழுது வழங்குகிறேன் முதலாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் சிஐடியு அகில இந்திய தலைவருமான தோழர் ஹேமலதா அவர்கள் வர்க்க ஒடுக்குமுறை குறித்து பேசியதை முதலிலே காண்போம் தொடர்களே ஆலைகளில் வயல்வெளிகளில் சேவை துறைகளில் பணியாற்றும் பெண்கள் முதலாளிகள் மற்றும் நிலப்பிரபுக்களின் சுரண்டலுக்கும் சமூக ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகிறார்கள் பெருமளவிலான விவசாய பெண் தொழிலாளர் தலித்துகளாக உள்ளனர் தலித் சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டோராக உள்ள மீனவர்கள் தூய்மை பணியாளர் போன்றோர் வேலை அளிப்பவர்களால் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆணாதிக்க ஒடுக்குமுறையை எதிர்கொள்கின்றனர் முறைசாரா அரங்கில் உள்ள உழைக்கும் பெண்கள் குறைந்த ஊதியமே பெறுகின்றனர் திறமை தேவையற்ற அன்ஸ்கில்டு தொழில்களில் பணிபுரிகின்றனர் யதார்த்தத்தில் எவ்வித திறமையும் தேவைப்படாத தொழில் எதுவும் இல்லை வீட்டு வேலை செய்யும் பெண்கள் விவசாய தொழிலாளர் தூய்மை பணியாளர் போன்றோர் குறைந்த ஊதியமே பெறுகின்றனர் வர்க்க ரீதியிலான சுரண்டலையும் சமூக ஒடுக்குமுறையையும் உழைக்கும் பெண்கள் எதிர்த்து போராட வேண்டும் ஆணாதிக்கம் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் போராட வேண்டும் தொழில்களில் சேவை துறைகளில் பெண்களின் நிலை எவ்வாறு உள்ளது நவீன தொழில்களில் கூட வேலை நியமனத்தின் போதே ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜ் பெண்கள் பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள் சிறப்பு பொருளாதார மண்டலம் உள்பட நவீன ஆலைகளில் பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயது வரை உள்ள திருமணமாகாத பெண்கள் மட்டுமே நியமிக்கப்படும் நிலை உள்ளது பல தொழிற்சாலைகளில் நிறுவனங்களில் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் நியமிக்கப்படுவது இல்லை பிரசவ விடுமுறை இருபத்தாறு வாரமாக உயர்த்தியுள்ளோம் என மோடி அரசு தம்பட்டம் தம்பட்டமடிக்கிறது ஆனால் பிரசவநிதி சட்டம் சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பில் காணாமல் போய் கரைந்துவிட்டது ஊதியத்தில் கூட பாரபட்சம் காட்டப்படுகிறது முறைசாரா அரங்கில் மட்டுமல்ல திரட்டப்பட்ட அரங்கில் கூட குறைந்த சம்பளம் பெறும் கேட்டகரி வேலைகளிலேயே பெண்கள் நியமிக்கப்படுகின்றனர் பயிற்சி அளிப்பது அனைத்து மட்டத்திலும் பதவி உயர்வு போன்றவைகளில் கூட பாரபட்சம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று நிலவுகிறது ஐஏஎஸ் அதிகாரி முதல் விவசாய தொழிலாளி வரை பணியிடங்களில் பாலியல் பலாத்காரம் செய்யப்படும் நிலை பரவலாக உள்ளது பெண்கள் செய்யும் வேலை வேலையாகவே அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதை நாம் வெகுவாக காண முடியும் வீட்டுக்கு தேவையான எரிபொருள் விறகு சேகரிப்பது கால்நடை தீவனம் சேகரிப்பது வீட்டில் சமையல் செய்வது குழந்தைகள் முதியவர் நோயுற்றோரை பராமரிப்பது போன்றவை வேலையாக அங்கீகாரம் பெறுவதில்லை பெண்களே கூட அவர்கள் செய்யும் வேலைகளை வேலையாக அங்கீகரிப்பது இல்லை நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என கேட்டால் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று பெண்களே கூறுவதும் உண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி கணக்கிடுவதிலும் பெண்களின் வேலை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை ஆனால் உலகில் மூன்றில் இரண்டு பங்கு வேலைகளில் பெண்களே ஈடுபடுகின்றனர் அங்கீகாரம் பெற்ற வேலையாக இருந்தாலும் வேலை குறைத்து மதிப்பிடப்படுகிறது ஊதியம் வழங்கப்படுவதில்லை அல்லது குறைந்த ஊதியமே வழங்குகின்றனர் மத்திய அரசின் அங்கன்வாடி ஆசா போன்ற திட்டங்களில் பெரும்பாலும் பெண்களே பணிபுரிகின்றனர் குழந்தைகளை பராமரித்து சத்துணவு வழங்குகின்றனர் கர்ப்பிணி பெண்களை ஆசா தொழிலாளர் பராமரிக்கின்றனர் டாக்டர்கள் நிர்வாக பொறுப்புகளில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ் குறைவான பெண்களே உள்ளனர் முதலாளித்துவ வளர்ச்சிக்கு மத்தியிலும் நிலப்பருபத்துவ பழக்க வழக்கங்கள் நீடிக்கின்றன குறைவான கூலி பெறுகின்றனர் குழந்தைகளை பெற்றெடுப்பது குடும்பத்தின் சமூகத்தின் கௌரவத்தை பாதுகாப்பது போன்றவை பெண்களின் கடமைகளாக கருதப்படுகிறது எல்லை மீறினால் பெண்கள் தண்டிக்கப்படும் நிலை இத்தகைய பின்னணியை சாதகமாக்கி கொண்டு முதலாளிகளும் சரி அரசும் சரி சம வேலைக்கு சம ஊதியம் பெண்களுக்கு வழங்குவது இல்லை பதிவு உயர்விலும் சமமான வாய்ப்புகள் வழங்குவதில்லை மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் அறுபதுலிருந்து எழுபது லட்சம் பெண்கள் பணிபுரிகின்றனர் மாநில அரசு திட்டப்பணிகளிலும் பல லட்சக்கணக்கானோர் பணிபுரிகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு முதலே ஐசிடிஎஸ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அங்கன்வாடி திட்டத்தில் தொழிலாளர் உதவியாளர் என இருபத்தாறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிகின்றனர் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு பணிபுரிந்தாலும் எவ்வித ஓய்வூதிய பயன்களும் இன்றி வீட்டுக்கு செல்கின்றனர் தொழிலாளராக அங்கீகரிக்கப்படாமல் சமூக ஊழியர் என அழைக்கப்படுவதுடன் குறைவான ஊதியமே பெறுகின்றனர் ஆறு வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சியில் இந்த ஊழியர்கள் கவனம் செலுத்துகின்றனர் எண்பத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு சதமான மூளை வளர்ச்சி ஆறு வயதிற்குள் குழந்தை பருவத்திலே ஏற்படுகிறது சரியான முறையில் குழந்தை வளர்ந்து வருகிறதா கண்காணித்து தேவைப்பட்டால் மருத்துவமனையின் கவனத்திற்கும் இவர்கள் கொண்டு செல்கின்றனர் ஆசா தொழிலாளர் நாடு முழுவதும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் சமூக சுகாதார ஊழியர்களான இவர்களுக்கு சோசியல் அக்ரெடிட்டட் ஹெல்த் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் இவர்களுக்கு ஊதியமோ மதிப்பூதியமோ இல்லை இன்சென்டிவ் தான் எத்தனை கற்பனை பெண்களை கவனிக்கிறார்களோ அந்த அளவு இன்சென்டிவ் ஊக்கத்தொகை பெறுகிறார்கள் கொரோனா பாதிப்பு கடுமையாக உள்ள இக்காலத்தில் கூட அவர்கள் வீடு வீடாக சென்று கொரோனா பாதிக்கப்பட்டோரை அடையாளம் காண்கின்றனர் நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம் என்று எதுவும் இவர்களுக்கு கிடையாது பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் மதிய உணவு திட்டத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே சம்பளம் வழங்கப்படுவது இல்லை அங்கன்வாடி ஆசா மதிய உணவு திட்டங்களில் பணிபுரியும் பெண்களை தொழிலாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என மத்திய அரசு கூட்டிய இந்திய தொழிலாளர் மாநாடும் பரிந்துரை வழங்கியுள்ளது சமூக வளர்ச்சிக்கு பெருமளவில் பங்களிப்பு செலுத்தியும் உரிய அங்கீகாரம் பெண்களுக்கு கிடைப்பதில்லை இந்த நிலையை மாற்றியமைப்பதற்காக பெண்கள் பெருமளவில் சங்கத்திலே சேர்ந்து போராடுகின்றனர் பல மத்திய தொழிற்சங்கங்கள் இவர்களை அமைப்பு ரீதியாக திரட்டுவதிலே ஆர்வம் காட்டுவது இல்லை எனவே சுயேட்சையான சங்கங்களை அமைத்து போராடுகின்றனர் சிஏடிவில் திரட்டப்பட்டுள்ள பெண்கள் தோட்டத் தொழிலாளர் பிடி முனிசிபல் தொழிலாளர்கள் கொரோனா பொது முடக்க காலத்திலும் போர்க்குணத்துடன் போராடுவதை காண முடிகிறார் ஹரியானாவில் ஆசா தொழிலாளர் ஒரு மாதத்திற்கு மேல் வேலை நிறுத்தம் செய்தனர் பல வழக்குகளும் இவர்கள் மீது போடப்பட்டன முதலமைச்சர் முறையாக அழைத்து பேச ஒத்துக்கொண்ட பின்னணியில் வேலை நிறுத்தம் முடிவு பெற்றது பொருளாதார காரணங்களுக்காக பெண்கள் வீட்டிலே இருந்து வெளியிலே வந்து வேலை செய்கின்றனர் இதற்கு குடும்பங்களில் எதிர்ப்பு வருவதில்லை ஆனால் சங்கத்திலே சேர்ந்து சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தெருக்களிலே நின்று கோஷம் போடுவது போராட்டங்களில் பங்கேற்பது வழக்குகளை சந்திப்பது போன்றவைகளுக்கு குடும்பங்களில் எதிர்ப்பு வருகிறது கணவர் மாமனார் மாமியார் பெற்றோர்களுக்கு இது குறித்து புரிய வைக்க வேண்டியுள்ளது ஆண்கள் சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்துவதால் பெரும்பாலான தொழிற்சங்க தலைவர்கள் ஆண்களே தொழிற்சங்க இயக்கத்தில் விவசாய சங்க இயக்கத்தில் கட்சியில் கூடுதலாக பெண் தோழர்களை தலைவர்களாக வென்றெடுக்க வேண்டும் என கட்சி திரும்ப திரும்ப அறிவுறுத்துகிறது தற்போது ஏராளமான பெண் தோழர்கள் ஸ்தல பகுதிகளில் மாவட்ட மாநில தேசிய அளவிலே தொழிற்சங்கங்களில் தலைமை வகிக்க முன்முயற்சி எடுக்கின்றனர் பெரும்பாலான பெண் முன்னணி ஊழியர் வீடுகளில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கும் சென்றுவிட்டு சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என மூன்று சுமைகளை சுமக்கின்றனர் ஆணாதிக்க மனோபாவத்துடன் பலர் என்ன கூறுகிறார்கள் கடும் வெயிலில் கடும் குளிரில் பெண்கள் போராட்டங்களில் பங்கேற்க இயலாது என்கின்றனர் ஆனால் மக்கள் விரோத தேச விரோத கொள்கைகளை முறியடிக்க சமூக மாற்றத்திற்கான போராட்டங்களில் பெண்களும் பங்கெடுக்க வேண்டும் குடும்பத்தினரிடையே புரிதலை ஏற்படுத்தி தொழிற்சங்க இயக்கத்தில் தங்கள் திறமைகளை பல பெண் தோழர்கள் நிரூபித்து வருகின்றனர் மனிதர்கள் ஆணோ பெண்ணோ போராடும் குணம் இயற்கையாகவே மனதில் உள்ளது ஆணாதிக்க குணாம்சங்கள் சாதி வர்க்க ஒடுக்குமுறைகளை எதிர்க்க பெண்கள் முன்வர வேண்டும் அனைத்து முற்போக்கு சக்திகளும் பெண் தோழர்களின் திறமைகளை அங்கீகரித்து அவர்களது உணர்வு மட்டத்தை உயர்த்தி ஊக்குவிக்க வேண்டும் தொழிலாளி என்ற முறையில் விவசாயி என்ற முறையில் பெண் உழைப்பாளி என்ற முறையில் சகலவிதமான ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்திட கொள்கைகளை மாற்றியமைக்க சுரண்டலற்ற சமூகம் சோசலிசத்திற்காக ஆண்களுடன் பெண்களும் விரிவான ஒத்துழையாமை மற்றும் அரசு கொள்கைகளுக்கு எதிர்ப்பை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கூறி தொடர் ஹேமலதா அவர்கள் முடித்து கொண்டார் இரண்டாவதாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எய்டுவா தொடர் மரியம் தவாலே ஜனநாயக மாதர் சங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர் ஆணாதிக்கம் குறித்து உரையாற்றியுள்ளார் அதனுடைய தமிழாக்கத்தை இப்பொழுது காண்போம் பெண்கள் மீது பல முனைகளில் தாக்குதல் நடைபெற்று வரும் காலம் இது வீட்டிலும் வேலையிலும் சமூகத்திலும் பல பிரச்சனைகளை பெண்கள் சந்தித்து வருகின்றனர் கொரோனா காலத்தில் உழைப்பு சுரண்டல் தீவிரமடைந்துள்ளது மத்திய அரசு வெகு வேகமாக பாசிசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சர்வாதிகாரமான கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான பிற்போக்கான அரசே மத்திய அரசு பல உரிமைகள் போராடி பெற்றவை பறிபோய்க்கொண்டுள்ளன நிலம் வேலை உணவு கல்வி சுகாதாரம் கிரிமினல் சட்டம் மற்றும் பல அம்சங்களில் பெண்கள் மீது கடும் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது சங் பரிவாரும் பாஜக அரசும் இத்தாக்குதலை முனைப்புடன் நடத்துகின்றன விவசாய வேலைகளில் எண்பது சதமானம் பெண்கள் ஈடுபடுகின்றனர் ஆனால் பதிமூணு சதவீதத்திற்கும் கீழ்தான் பெண்கள் நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக உள்ளனர் வாரிசுக்கு நிலம் என்று வரும்போது ஆண்களுக்குத்தான் நிலம் கைமாறுகிறது பெண்களுக்கு நில உரிமை கிராமப்புற கடன் வசதி இடுபொருட்கள் கிடைப்பது சொத்துரிமை உள்பட அனைத்தும் கேள்விக்குறியாகவே உள்ளது விவசாய தொழிலாளர்களில் நாற்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மேற்பட்டோர் பெண்கள் மத்திய அரசு அவசர அவசரமாக நிறைவேற்றியுள்ள விவசாய சட்டங்களால் விவசாயம் கார்பரேட் மயமாகி வருகிறது தற்கொலைகள் குறிப்பாக பெண்கள் தற்கொலை அதிகரிக்கும் பெண்கள் விவசாயம் செய்தாலும் விவசாயிகளாக அங்கீகரிக்கப்படுவதில்லை மலைவாழ் மக்களின் நிலம் பாதுகாக்க சட்டம் இருந்தாலும் தங்கள் நிலத்தை பாதுகாக்க அவர்கள் போராடி வருகிறார்கள் விதவை பெண்கள் தனித்து வாழும் பெண்கள் உள்ள குடும்பங்களை பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் விமன் ஹெட்டட் ஃபேமிலிஸ் என்றே அழைக்க முடியும் மாவட்ட கலெக்டருக்கோ தாசில்தாருக்கோ இப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் வேலைக்காக உணவுக்காக பெண்கள் போராடுகிறார்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் உணவு சாப்பிட்ட பெண் மிச்சம் மீதி அல்லது வெறும் தண்ணீர் குடித்து உயிர் வாழும் நிலைமையில் பெண்கள் உள்ளனர் பாலின ரீதியிலான சுரண்டலும் வர்க்க ரீதியிலான சுரண்டலும் இணைந்தே காணப்படுகின்றனர் போத் ஜெண்டர் பேஸ்ட் அண்ட் கிளாஸ் பேஸ்ட் எக்ஸ்பிளேஷன் எக்ஸிஸ்ட் சைட் பை சைட் விதவைகளை அனாதை பெண்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்லை போராடியே பயன்களை அவர்கள் பெற்று வருகிறார்கள் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தில் குடும்பத்தில் ஒருவருக்குத்தான் வேலை அளிக்கப்படுகிறது அந்த ஒருவர் பெரும்பாலும் ஆண்களாகத்தான் இருப்பர் அவர் வேலை செய்து கூலி சம்பாதித்தாலும் அந்த கூலி முழுமையாக வீட்டிற்கு வந்து சேருவதில்லை அது எங்கு செல்லுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் ஆணாதிக்க கொடுமைகளை பெண்கள் அனுபவிக்கின்றனர் கொரோனா காலத்தில் தனித்திரு வீட்டிலிருந்தே வேலை செய் என அரசு கட்டளையிடுவதால் கற்பனைக்கு அப்பால் ஆன வேலைப்பழு பெண்கள் சுமக்க நேரிடுகிறது இதனால் பெண்களின் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம் நிறுவனத்தின் வேலையும் வீட்டிலிருந்தே செய்யலாம் நாலு காசு பணமும் பார்க்கலாம் இரண்டு பொறுப்புகளையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுறாங்க ஆனால் மிக பெரும் தான் மிச்சமாவது தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு இப்போ இருக்கிறாங்க தினசரி வேலை நேரத்தை எட்டு மணியிலிருந்து பன்னெண்டு மணி நேரமாக உயர்த்துறாங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை நேரம்னா எப்போ உழைக்கும் பெண்கள் வீட்டு வேலையை முடித்து அப்புறம் வேலைக்கு போய் அப்புறம் திரும்ப வந்து திரும்ப அந்த வீட்டு வேலை எப்படி செய்கிறது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அதனால் பல பெண்கள் வேலையே வேண்டாம் என்று வெளியேறக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள் ஒரே குடும்பத்தில் கணவனும் மனைவியும் கட்டுமான வேலையில் ஈடுபட்டால் அரசின் வாரிய சலுகைகள் கணவனுக்குத்தான் கிடைக்கிறது வேலை உரிமை அடிப்படை உரிமையாக்க ஆஸ் ஏ சிட்டிசன் குடிமகள் என்ற முறையில் பெண்களும் போராட வேண்டும் மனு தர்மம் ஆணாதிக்கத்தை போதிக்கிறது பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என கூறுகிறது பெண்களும் கடன் சிக்கி சிக்கிவிடுகின்றனர் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பெரும் கடன் வசதி அளிக்கப்படுகிறது ஆனால் அரசின் மொத்த கடன் வசதிகளில் ரெண்டு சதவிகிதம் மட்டுமே பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு கிடைக்கிறது இக்குழுக்கள் வைத்துள்ள கடன் பாக்கிகளை கராராக வசூலிக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்புகிறது ஜனநாயக மாதர் சங்கம் இதர பெண்கள் அமைப்புகளுடன் இணைந்து கிராமப்புற வளர்ச்சி அமைச்சர் தொழிலாளர் அமைச்சருக்கு கண்டன கடிதங்கள் அனுப்பியுள்ளது பெண்களின் வாழ்க்கை மேம்பாட்டை அரசு புறக்கணிக்கிறது சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் நகரப்புற வேலை உறுதி திட்டமும் துவக்க வேண்டும் என நாம் கோரி வருகிறோம் பெண்கள் மீதான வன்முறை சம்பவங்கள் அட்ராசிட்டிஸ் ஆன் விமன் வயலன்ஸ் ஆன் விமன் அது அதிகரித்து கொண்டே வருகிறது எண்பத்தாறு வயது பூதாட்டி முதல் ஒன்பது மாத பெண் குழந்தை வரை பாலியல் வன்கொடுமையை சந்திக்கும் நிலை நமது நாட்டிலே உள்ளது குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவது அரிது விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு பலனளிக்காத நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் கிடைப்பது இல்லை சாதி ஆதிக்க சக்திகளால் ஆணவ கொலைகள் நாடு முழுவதும் நடைபெறுகிறது கார்பரேட் கம்பெனிகள் பிற்போக்கு பழமைவாத சக்திகளுடன் இணைந்து பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து வருகிறார்கள் ஆணாதிக்க கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன பகுத்தறிவுக்கு புறம்பான விஞ்ஞானபூர்வமற்ற சிந்தனைகளை ஆர்எஸ்எஸ் இயக்கம் பரப்பி வருகிறது பூஜை செய்வது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதுதான் பெண்களின் பணியாக இருக்க வேண்டுமாம் உரிமைகளெல்லாம் கேட்கக்கூடாதாம் இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பெண்களுக்கு எதிரான நடைமுறைகளை ஆர்எஸ்எஸ் பெருமையாக பார்க்கிறது குளோரிபிகேஷன் பாட புத்தகங்களில் பழமைவாத கருத்துகள் புகுத்தப்படுகின்றன வரதட்சணை முறை நியாயப்படுத்தப்படுகிறது தங்க விற்பனை ஆடைகள் விற்பனை போன்ற பலவற்றில் விற்பனை விளம்பரங்களில் பெண்கள் பயன்படுத்தப்படுகின்றனர் சில நிறுவனங்களில் பெண்கள் தங்கள் கற்பப்பையை அகற்றினால்தான் வேலை தொடரும் என்ற கொடூரமான நிபந்தனை எல்லாம் கூட உள்ளது கொரோனா காலத்திலும் சுரண்டல் அசமத்துவம் சமூக ஒடுக்குமுறை வளர்வதால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படுவது இல்லை ஜனநாயக மாதர் சங்கம் சுயேட்சையாகவும் இதர சகோதர அமைப்புகளுடனும் சேர்ந்து பாலின வர்க்க சுரண்டலை எதிர்த்து போராடுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபது செப்டம்பர் ஐந்தில் நடைபெற்ற போராட்டங்களில் பல்லாயிரம் பல்லாயிரம் பெண்கள் பங்கேற்றுள்ளனர் பெண்களின் சமத்துவத்தை அங்கீகரிக்கும் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க போராட வேண்டும் ஹரியானாவின் குர்கான் நகரிலே வீட்டு வேலை செய்யும் பெண்களின் போராட்டத்தை மாதர் சங்கமும் சிஏடிவும் இணைந்து நடத்திய போது ஒரு பெண் கூறுகிறார் எங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாகியுள்ள சூழ்நிலையில் நான் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது ஐ ஜஸ்ட் கான் பி அ பை ஸ்டாண்டர்ட் வென் சோ மெனி மென் வென் மை லைஃப் இட் செல்ஃப் இன் டேஞ்சர் செப்டம்பர் பதினேழில் வேலையின்மைக்கு எதிரான போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள் பங்கேற்றது பாராட்டுக்குரியது பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக பெண்கள் போராடுவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்று தொடர் மரியம் தவாலே எய்டுவா பொதுச் செயலாளர் கூறி முடித்துக்கொண்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரும் மாதர் சங்க தலைவர்களில் ஒருவருமான தொடர் சுபாசினி அலி அவர்கள் மத அடிப்படைவாதம் அது எவ்வாறு பெண்களை தாக்குகிறது என்ற முறையிலே அவர் ஆற்றிய உரையை இப்பொழுது பார்க்கலாம் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை அனைத்து மதங்களும் நிராகரிக்கின்றன உடல் ரீதியாகவும் வேறு வகைகளிலும் பெண்கள் தாழ்வானவர்களாகவே கருதப்படுகிறார்கள் மத சடங்குகள் இதை எடுத்துக்காட்டுகிறது மத சார்பின்மைக்காக சுய உரிமைகளுக்காக பழைய பத்தாம் பசலைத்தனத்திற்கு எதிரான போராட்டங்களில் அதிக அளவில் பெண்கள் பங்கேற்பதை காண முடிகிறது சம உரிமைகள் குறித்த வாக்குறுதியை நமது அரசியல் சட்டம் வழங்குகிறது இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான போராட்டத்தில் சம உரிமைகளை மறுக்கும் மத நம்பிக்கைகளை பாரம்பரியங்களை எதிர்த்து போராட வேண்டியுள்ளது அரசியல் சட்ட நிர்ணய சபை கூடிய காலத்திலேயே இந்து சட்ட தொகுப்பு இந்து கோடு இந்து சட்ட தொகுப்பு மசோதாவின் மீதான வாதங்களின் போதே சம உரிமையை மத நம்பிக்கைகள் அனுமதிக்கவில்லை என கூறப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் இம்மசோதாவை கடுமையாக எதிர்த்தார் கடந்த எழுபது ஆண்டுகளாக நமது சமூகம் மென்மேலும் மதசார்பற்ற சமூகமாக மாறும் மதசார்பின்மை கோட்பாட்டை வலுப்படுத்தும் சட்டங்கள் கூடுதலாக நிறைவேற்றப்படும் என நாம் நம்பி வருகிறோம் அனைத்து பிரிவு சமூகத்தினருக்கும் சம உரிமைகள் வழங்க பாலியல் சுரண்டலை தடுத்து நிறுத்த சட்டங்கள் வரும் என நம்பினோம் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் ஒரு மதசார்பற்ற சட்டம் என்னுடைய மதம் அனுமதிப்பதால் எனது மனைவியை நான் அடிப்பேன் என எந்த கணவனும் கூற முடியாது மதம் என்பது அவரவர் தனிப்பட்ட விஷயம் பொது வெளியில் மதம் தலையிடக்கூடாது என்ற வகையில் மதசார்பற்ற சார்பற்ற சமூகம் வலுப்பெற வேண்டும் நமது கூட்டங்களில் பெண்களை திரட்டும் போது மத சார்பின்மை கோட்பாடுகளை வலியுறுத்த வேண்டும் புனித நூல் மத சட்டங்கள் மத தலைவர்கள் பேரால் மத சார்பின்மை மீது பெரும் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது மத நம்பிக்கைகள் அடிப்படையில் சமத்துவமின்மை பாதுகாப்பதுதான் மத அடிப்படைவாதம் அரசியல் சட்டத்தில் சில பல உள்ளன அதில் ஒன்றுதான் சொத்துரிமை அடிப்படை உரிமை என்பது சட்டத்தில் கூறப்பட்டுள்ள சமத்துவம் போன்ற வாக்குறுதிகள் நிறைவேறாததற்கு காரணம் ஆட்சியாளர்களின் வர்க்க பின்னணியே அரசியல் சட்டத்தை முதட்டளவில் போற்றுபவர்கள் இவர்கள் வர்க்க சுரண்டலை பாதுகாப்பதே ஆட்சியாளர்களின் முதல் முன்னுரிமையாகும் கடந்த ஆறு ஆண்டுகளில் புதிய புதிய தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன இந்து மதம் அடிப்படைவாதம் அல்ல என தவறாக வாதிடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறைவேற்றப்பட்ட மதசார்பற்ற ஜனநாயக அரசியல் சட்டத்தை நீக்கிவிட வேண்டும் என ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவோ மதிப்பதோ ஏற்றுக்கொள்ளவோ தயாராக இல்லை என ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே பகிரங்கமாக அறிவித்துள்ளது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் கோல்வார்கர் போன்றோர் என்ன கூறினார்கள் நமது பாரம்பரியங்களுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் அரசியல் சட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே மனு தர்மத்தை அரசியல் சட்டமாக்க ஆர்எஸ்எஸ் விரும்பியது இதன் மூலம் புனிதமான சட்டம் மத நம்பிக்கையை ஆட்சி கட்டலிலே அமர்த்த முடியும் என அது கருதியது பெரும்பான்மை மதவாதத்தை தலைமை பொறுப்பிலே அமர்த்த வேண்டும் என்ற ஆர்எஸ்எஸ் வாதம் தவறானது மதத்தின் பேரால் பாரம்பரியத்தின் பேரால் சாஸ்திர சம்பிரதாயத்தின் பேரால் தேசிய இயக்கத்தின் உயர்ந்த மாண்புகளை சிதைப்பதை இதற்கான ஆர்எஸ்எஸ்ஸின் முயற்சிகளை நாம் அனுமதிக்க முடியாது மனு தர்மம் என்ன கூறுகிறது வர்ணாசிரமத்தின் பெயரால் சமத்துவமின்மை நியாயப்படுத்தப்படுகிறது முதல் மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் புத்த மதம் ஜைன மதத்தின் சவால்களை வர்ணாசிரமம் சந்தித்தது மனு தர்மப்படி பிறப்பிலேயே அசமத்துவம் கடைபிடிக்கப்படுகிறது குலத்தொழிலை ஊக்குவிப்பதே மனு தர்மம் இந்து ராஷ்டிரா உருவாக்குவதே இந்து மத அடிப்படைவாதிகளின் நோக்கம் சட்டங்கள் சாதியை பொறுத்து மாறுகின்றன உயர்ஜாதி மனிதர் ஒருவர் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒருவரை கொலை செய்தால் அதற்கு ஒரு விதமான தண்டனை தாழ்ந்த சாதியைச் சேர்ந்த ஒருவர் உயர் சாதி என்று சொல்லக்கூடிய மனிதரை கொன்றுவிட்டால் அதற்கு வேறுவிதமான கடுமையான தண்டனையும் கொண்டதே மனு தர்மம் உத்தரப்பிரதேச மாநில அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நானூறு வழக்குகளை பதிவு செய்ததில் பாதிக்கும் மேற்பட்டோ வழக்குகள் பசுவதைக்காக குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகள் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம் முஸ்லீம் சிறுபான்மையினர் என்பது நமக்கு தெரியும் நீங்கள் அணிந்திருக்கும் ஆடையை வைத்து உங்களை அடையாளம் காண முடியும் என நாட்டின் பிரதமரே கூறுகிறார் சம உரிமைகளை உறுதிப்படுத்தும் மதசார்பற்ற அரசியல் சட்டத்தை சீரழிப்பதே மனு ஸ்மிருதி அரசியல் சட்டம் நிறைவேற்றப்படும் முன்னர் பெண்களுக்கு சம உரிமைகள் உறுதிப்படுத்தப்படவில்லை பெண்கள் சிறுபான்மையினருக்கு அரசியல் சட்டம் மூலம் சமமான குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது எனவே அரசியல் சட்டத்தை பாதுகாக்க நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் போராட வேண்டும் பாரம்பரியம் என்பதன் பெயரால் ஆணவ கொலைகளும் கட்ட பஞ்சாயத்துகளும் நடப்பதை ஜனநாயக மாதர் சங்கம் வேடிக்கை பார்க்காது சாதிய வன்முறைகளுக்கு எதிராக மாதர் சங்கம் தைரியத்துடன் போராடுவதிலே முன்னணியிலே உள்ளது மனு தர்மப்படி பெண்கள் எல்லையை தாண்டி அடிநிலை சாதியில் உள்ளவரை திருமணம் செய்யக்கூடாது அது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் இழுக்காம் கொலை செய்வது சித்திரை செய்வது போன்ற கொடுமைகளை மனு தர்மம் அனுமதிக்கிறது சாதி வெறி மக்களின் இரத்தத்திலே ஊறி போயுள்ளது பெண்களும் பிற்போக்கான மத நம்பிக்கைகளுக்கு இரையாகின்றனர் இவற்றை எதிர்த்து போராட்ட காலத்திலே முன்னணியிலே உள்ள பெண்களை பாராட்டுகிறோம் மூணு முஸ்லீம் இளம் பெண்கள் உச்ச நீதிமன்றத்தை நிர்பந்தப்படுத்தி முத்தலாக் முறை சட்டவிரோதம் என அறிவிக்க வைத்தனர் இஸ்லாமிய சரீர சட்ட வரம்பில் இதை சேர்க்கக்கூடாது என வாதிட்டனர் போரோ சமூகம் போரோஸ்னு ஒரு சமூகம் இருக்கு அந்த சமூகத்தில் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் போரோ சமூகத்தில் பிறப்புறப்பு பிறப்புறுப்பு சிதைத்தல் என்ற காட்டு முராண்டித்தனமான பழக்கம் மத நம்பிக்கை அடிப்படையில் நீடித்து வருகிறது இதை எதிர்த்த உச்ச நீதிமன்ற வழக்கு விசாரணை மோடி அரசின் நடவடிக்கைகளால் நிறுத்து கொண்டே போகிறது நாடு முழுவதும் பல நகரங்களில் டெல்லி பாக்கில் நடைபெற்றது போல குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்றுள்ளனர் இக்கூட்டங்களில் ஆண் தலைவர்கள் பேசும்போது போராட்டத்திற்கு முஸ்லீம் சாயம் பூச முயன்றபோது அதை பெண்கள் தடுத்து நிறுத்தினர் நமது நாட்டு ஒற்றுமைக்காக அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காக போராடுகிறோம் என்ற தங்கள் உணர்வை வெளிப்படுத்தினர் படிப்பறிவு குறைவான லட்சக்கணக்கான சமூக உணர்வுமிக்க பெண்கள் மதவெறிக்கு எதிரான போராட்டங்களிலே பங்கு பெற்றனர் கேரளாவில் சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கும் பிரச்சனையில் நீதிமன்ற உத்தரவு குறித்து மாநில அரசு சரியான நிலைப்பாட்டை எடுத்தது ஜனநாயக மாதர் சங்கத்தின் ஆயிரக்கணக்கான முன்னணி ஊழியர் வீடு வீடாக கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து இது குறித்து எடுத்துரைத்தனர் பல அவதூறுகளை மிரட்டல்களை தைரியமாக எதிர்கொண்டனர் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற வனிதா மதில் பெண்கள் பங்கெடுத்த சுவர் மனித சுவர் அந்த இயக்கம் பெரும் உத்வேகத்தை தந்தது இளம் பெண்கள் மற்றும் பெண் முன்னணி ஊழியர்கள் மீது மத்திய அரசு தாக்குதல் தொடுக்கிறது மனிதாபிமானமற்ற சுரண்டல் கொடுமைகளை பெண்கள் அனுபவித்து வருகிறார்கள் வர்க்க சுரண்டல் ஆணாதிக்கம் மத அடிப்படைவாதம் அரசியல் சட்டம் சீரழித்தல் வர்ணாசிரமம் போன்றவைகளை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்துச் செல்வோம் என்று கூறி அவர் முடித்துக்கொண்டார் கொண்டார் நன்றி வணக்கம்